இந்தியா எக்ஸசைஸ் ஸோ அதுதான் வந்து ஆர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் கூப்பிட்றாங்க ஓகே அடுத்த கேள்வி வேர்ல்டு பில்லியட் சாம்பியன்ஷிப் மண்டலி அந்த இடத்துல நடந்த டூ தௌசண்ட் நைன்டீன்க்கான சாம்பியன்ஷிப்பை வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஸோ பங்கஜ் அத்வானி ஸோ பங்கஜ் அத்வானி அப்படிங்கிற ஒரு பில்லியர்ட்ஸ் பிளேயர் அப்படிங்கிறதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் சம்டைம்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம் ஒரு சைடு வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸை கொடுத்துட்டு ஒன்னொரு சைடு அவங்க துறை சார்ந்த விளையாட்டுகள் ஸோ அந்த விளையாட்டை கொடுத்துட்டு மேட்ச் பண்ண உண்டான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது ஸோ அத்வானி பில்லியட்ஸ் பிளேயர் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் பில்லியட்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் ஜெயிச்சிருக்கார் ஓகே அடுத்து இன்றைய கேள்வி பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் ஆக்டிவிஸ்ட் வாஸ் அவார்டட் வித் ஹர்த் திங்க் அவார்டு ஸோ இது வந்துட்டு துர்க்கிஷ் கவர்மெண்ட்னால கொடுக்கப்படக்கூடிய அவார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இது வந்து துர்க்கிஷில் துர்க்கியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கும் நம்ம இந்தியன் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு பேர் என்ன அந்த ஆக்டிவிஸ்டோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி ஓகே அடுத்த கேள்வி இன் விச் பார்ட் ஆஃப் ஹெமிஸ்ஃபியர் ஆஃப் த அர்த் த கண்ட்ரி தாய்வான் லொக்கேட்டட் ஸோ தாய்வான் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து எந்த ஹெமிஸ்ஃபியர்ல சதர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேயா இல்லை நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர்ல எந்த ஹெமிஸ்பியரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு உங்களுடைய ஆன்சர்களை வந்துட்டு கண்டிப்பாக கீழே வந்துட்டு கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க த ஆன்சர் வந்து தப்போ கரெக்டோ அதை வந்து பதிவிடுங்க பதிவிடும் போது தான் வந்து எங்களுக்கு தெரியும் ஓகே நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சில நாள் வந்து எந்த ஆன்சருமே வர்றதில்லை ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஓகே அடுத்து பேஜ் நம்பர் ஒன்ல வந்திருக்கக்கூடிய செய்தி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த எடிஷன் வந்துட்டு கோயம்புத்தூர் எடிஷன் ஆஃப் இந்து நியூஸ் பேப்பர் ஓகே கவர்மெண்ட் டு பெங் எம்ஜி நரேகா வேஜ் டு இன்ஃபிளேஷன் இன் அ பிட் டு ஹைக் இன்கம் ஓகே ஃபஸ்ட் எம்ஜி நரேகா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அதாவது கிட்டத்தட்ட நம்ம வந்து நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக சொல்லப்படும் ஸோ இதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யூஸ்வலாக வந்து அவங்க அந்த அக்ரிகல்ச்சரில் இருப்பாங்க ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறையா இருக்கும் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் வந்து சில ஏரியாவில் வந்து ஒரு காலத்துக்கு மட்டும்தான் வந்து அவங்க வந்து நாற்று நட முடியும் அவங்க வந்து அந்த அக்ரிகல்ச்சரை பண்ண முடியும் மீதி சீசனுக்கு வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி காலங்களில் இந்த ரூரல் இருக்கக்கூடிய மக்கள் வேலை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான காலங்களில் கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை வந்து மக்களிடத்துலேருந்து வாங்கி அவங்களுக்கு வந்து இன்கம் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் தான் வந்து எம்ஜி நரேகா ஸோ மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் ஸோ இதனுடைய அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அதை தான் வந்து வேஜ்னு சொல்லுவாங்க ஸோ இப்போது கவர்மெண்ட் வந்து என்ன திட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வேஜை வந்து லிங்க் டு இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா இது ஒரு பொருளுடைய மதிப்பு வந்து கூடுறது உதாரணத்துக்கு ஒரு விலவாசி கூடுறது அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு பருப்பு வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா ஒரு சில வருடங்களில் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கும் அதுக்கப்புறம் பதிமூணு ரூபாய்க்கு விற்கும் அதுக்கப்புறம் பதினாலு ரூபாய்க்கு விற்கும் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம் சில டைம் பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்கும் ஸோ இப்போ அஞ்சு ரூபா வந்து விலை வந்து கூடியிருக்கு இருக்கு முன்னத்த விலையை காட்டணும் பட் ஆனால் இந்த வேஜ் அப்படிங்கிறது வந்து இந்த எம்ஜினரைகளை கொடுக்கக்கூடிய வேஜ் வந்து மக்களுக்கு அதே தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நூறுரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா அது நூறுரூவாயாக தான் இருக்கும் பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விலவாசி ஒரு பக்கம் ஏறிட்டே போகும் அப்போது முதல் வந்து பத்து ரூபா இருந்துச்சு பருப்பு ஸோ வாங்கறதுக்கு உண்டான காசு வந்துட்டு இடத்துல இருந்துச்சு பட் ஆனால் பதினஞ்சு ரூபா ஆனதுக்கப்புறம் பருப்புடைய விலை வந்து ஜாஸ்தி ஆகுது இல்லையா ஸோ அதனால் என்னன்னா இந்த வேஜ் இன்ஃப்ளேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் வைக்கணும் அதாவது இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் வேஜ் அதாவது இன்ஃப்ளேஷன் கூடிச்சுன்னா கொடுக்கக்கூடிய வேஜையும் கூடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை போடலாமா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து பிளான் போட்டுட்ருக்கு ஸோ அதுதான் இந்த நியூஸ் என்னென்னா வேஜ் டு இன்ஃப்ளேஷன் ஸோ வேஜையும் இன்ஃப்ளேஷனையும் கனெக்ட் பண்ண போகிறாங்க இன்கேஸ் ஒரு பொருளுடைய விலைவாசி அந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அது ஏறும்போது இவங்களுடைய சம்பளத்தையும் அதை சம்பளம்னு சொல்கிறது இந்த வேஜ் கொடுக்கக்கூடிய அந்த அவங்க வேலை செய்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க என்னென்னா நேஷ்னல் ஆவரேஜ் வேஜ் ஆஃப் என்ஜினியரிங்காக ஒர்க்கர்ஸ் ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் பர் டே ஸோ ஆவரேஜை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா லெவலில் ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் பர் டே தான் கொடுத்துட்ருக்காங்க பட் ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அவங்களுடைய பேனலோட ரெக்கமெண்டேஷன் படி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபாய் பர் தினம் பர் டே வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கம்பேரிட்டிவாக இந்த நரேகாவோட ஆவரேஜ் வேஜ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் இன்ஃப்ளேஷன் கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கடுத்து பேஜ் நம்பர் ஒன்னில் வந்திருக்கக்கூடிய செய்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வரக்கூடிய ஒரு சில வாரங்களில் வந்துட்டு நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு யூஎஸ் போகிறாரு ஸோ யுஎஸ் போகிறவங்கட்டியும் பல்வேறு டீல்ஸ் வந்துட்டு சைன் ஆகும் ஸோ அதுக்கு முன்னொத்திகையாக அதாவது அவங்க போகும்போது என்னென்னவெல்லாம் சைன் பண்ணணும் இல்லை எதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மீட்டிங் வந்து இந்தியாவில் நடந்துட்டுருக்கு ஸோ அதுக்காக யுஎஸ்ஓடைய அம்பாசிடர் வந்துட்டு கென்த் ஜே ஜஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து பியூஷ் கோவல் நம்மளுடைய மினிஸ்டர் அவரை வந்து சந்திச்சிருக்காரு ஸோ இதில் என்னென்ன மாதிரியான டிஸ்கஷன்லாம் எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் இஷ்யூஸ் மாதிரி எஸ்பெஷலி ரிலேட்டட் டு மெடிக்கல் டிவைஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் இ காமர்ஸ் ஸோ இந்த ஒரு சில விஷயங்களை மையமாக வைத்து அவங்களுடைய பேச்சு வந்து இருக்கும் ஸோ இதை தொடர்ந்து மோடி அங்கே போகும்போதும் இது சார்ந்த இந்த துறை சார்ந்த அதாவது மெடிக்கல் டிவைஸ் அக்ரிகல்ச்சர் இ காமர்ஸ் சார்ந்த ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்திடப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஓகே அடுத்து வந்து பேஜ் நம்பர் ஒன்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் நியூஸ் ஆப்கன் பிரசிடென்ட் ஆப்கன் அஷ்ரஃப் கிலானி அன்ஹர்ட் அஸ் சூசைட் பிளாஸ்ட் கில் ஃபார்ட்டி எயிட் பர்சன் அதாவது அவருடைய பிரெசிடென்ட் போல் பிரெசிடென்டல் போலுக்காக அவர் வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்க கூட்டத்தில் வந்து ஒரு பாம்பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு ஓகே இது எதை தொடர்ந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாலிபன் கமாண்டர் ஹாவ் ஓவ் டு டிஸ்ரப்ட் அண்ட் ஃபாலோ த கொலாப்ஸ்ட் டாக் பிட்வீன் யூஎஸ் அண்ட் த இன்சர்ஜன்ட் குரூப் ஓகே நமக்கு ரீசெண்டாக வந்து நம்ம நியூஸில் வந்து பார்த்துருப்போம் யூஎஸ் தாலிபான் அதோடைய பீஸ் டாக் வந்துட்டு கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் எதனால் கைவிடப்பட்டுச்சு இல்லை இது இது இதனுடைய இம்பேக்ட் இந்தியாவுக்கு என்ன சரி ஆப்கானில் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்தியா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு உதாரணத்துக்கு ஆஃப்கானுடைய பார்லிமெண்ட் பில்டிங் அதே மாதிரி ஆஃப்கானில் வந்து ஒரு டேம் கட்டித்தர்றக்கு அதாவது டெமோக்ராட்டிக் வேல ஆஃப்கானை உதவணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்தியா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்கே பண்ணியிருக்கு அதே மாதிரி ஏன் வந்து இந்தியா வந்து அங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அந்த ட்ரேட் ரூட் அந்த ஆஃப்கன் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனால ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது ஓகே இப்போ யூஎஸ்க்கும் தாலிபான்கும் ஒரு டீல் வந்து பீஸ் டீல் வந்து சைன் பண்ணப்பட்டுச்சுனா என்ன ஆகும் அப்படின்னா யூஎஸ் வந்து இருந்து வெளியே போயிடுவாங்க அவங்களுடைய மிலிட்டரி ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மிலிட்ரி ட்ரூப் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கும் ஸோ இந்த தாலிபன் அப்படிங்கிற இவங்க குரூப்போடைய பீஸ் டாக் நடந்துருச்சுன்னா பீஸ் ஒப்பந்தம் முடிவடைஞ்சிருச்சுன்னா யூஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்கானிலேருந்து வெளியே போயிடுவாங்க ஸோ ஆப்கான்லேருந்து வெளியே போனால் என்ன இந்தியாவுக்கு ஒரு பாதகமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் குரூப் வந்து இந்தியன் டெவலப்மெண்ட் மேலே அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இந்த ஆப்கான்க்கு அந்த தாலிபனுக்கு சப்போர்ட்டாக வந்து பாகிஸ்தான் வந்துட்டு இருக்குது ஸோ பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் அதிகரிச்சிச்சின்னா யுஎஸ் போயிருச்சுன்னா பாகிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கும் ஸோ பாகிஸ்தானுடைய இன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிச்சிச்சுனா இந்தியாவுக்கு வந்துட்டு பல்வேறு சிரமங்கள் வந்துட்டு இருக்குங்கிற நோக்கத்தோடு இந்தியா வந்துட்டு இருந்துச்சு பட் ஆனால் ரீசெண்டாக யுஎஸ்க்கும் தாலிபானுக்கும் இடையிலான அந்த பீஸ் வந்துட்டு கைவிடப்பட்டுச்சு ஸோ கைவிடப்பட்டதை தொடர்ந்து இந்த அட்டாக் வந்து வந்திருக்கு அடுத்து பேஜ் நம்பர் டூவில் வந்திருக்கக்கூடிய செய்தி தடாகம் வேலியை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் தடாகம் வேலியை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கீழடி ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க கீழடியில் என்ன சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் ஸோ அதே மாதிரி இந்த தடாகம் வேலியும் வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் ஸோ இதில் வந்துட்டு இந்த ரெட்டு சாண்ட் மைனிங் ரெட் அர்த் மைனிங் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு ஸோ இதனால் வந்துட்டு அங்கே இருக்கிற வளம் வந்துட்டு அதிகமாக சுரண்டப்படுது அப்படின்னு வந்து நிறைய புகார்கள் வந்து வந்துட்டுருக்கு ஸோ அதை பற்றின நியூஸ் தான் வந்து இந்த நியூஸ் ஓகே அடுத்து பேஜ் நம்பர் ஃபோரில் வந்துருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தமிழ்நாடுடைய ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் அதாவது டிஎன் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபைண்ட் மென்ஷன் இன் யூஎன் ரிப்போர்ட் ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த யூஎன் ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு ஓகே இந்த டிஎன் ஸ்மார்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம் ஸோ டிஎன் ஸ்மார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வெப் பேஸ்ட் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அதாவது என்ன அப்படின்னா பேரிடர் நடப்ப நடக்குது அப்படின்னா அந்த பேரிடர் நடப்பதற்கு முன்னாடி அதற்குண்டான வழிமுறைகள்லாம் என்ன என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு விஷயங்கள்லாம் பா பேணப்படணும் அதே மாதிரி என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து வெப் பேஸ்ட்டு பேஸ்டாக டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த டிஎன் ஸ்மார்ட் இதை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் வாஸ் டெவலப்ட் பை

இந்த டிஎன் ஸ்மார்ட் வந்துட்டு எப்போல்லாம் யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் மான்சூன் அப்போவும் அதுக்கப்புறம் கஜா சைக்ளோன் ஸோ சைக்ளோன் கஜா இது வரும்போதும் வந்து இந்த இது வந்துட்டு நல்லா யூஸ் ஆச்சு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ரிஜிஸ்டர்ட் யூஸருக்கு அந்த சைக்ளோனுடைய ரிஸ்க்கை பற்றியும் அதனுடைய நடவடிக்கை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபீல்டு லெவல் ஃபங்க்ஷனரிக்கு வந்துட்டு அழிச்சிருக்கு அதாவது அந்த இடங்கள் அதாவது இந்த சைக்ளோன் ப்ரான் ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது அதே மாதிரி இந்த ரிஸ்க்கை வந்து எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக இந்த யூஎன் ரிப்போர்ட்டில் வந்துட்டு வந்திருக்கு ஓகே அடுத்த நியூஸ் வந்து பேஜ் நம்பர் செவனில் இருக்கக்கூடிய செய்தி டிஸ்பைட் ஹடில்ஸ் வந்தே பாரத் வந்தே பாரத் டு ரிமைன் ஆன் ட்ராக் ஃபார் ரயில்வேஸ் அதாவது இந்த வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயின் வந்து நம்ம உள்நாட்டிலேயே டிசைன் பண்ணப்பட்டு தயாரான ஒரு இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர்ட் ட்ரெயின் ஸோ இதில் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு போயிட்டு இருந்துச்சு இதில் வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது இந்த ட்ரெயினில் வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருந்துச்சு அந்த மாதிரி கான்ட்ரவர்சீஸ் இருந்தாலுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரயில்வே ஸோ டிஸ்பைட் கான்ட்ரவர்சிஸ் ஹர்டல்ஸ் வந்தே பாரத் வந்துட்டு இந்தியன் ரயில்வே ட்ராக்ல கண்டிப்பாக ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி சச் ட்ரெயின் டு பி ஆடட் பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பேஜ் நம்பர் செவனில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி மோர் ஃப்ரெட் காரிடார்ஸ் இன் பைப்லைன் அதாவது ரயில்வேனால் இயக்கப்படக்கூடிய அந்த ஃப்ரெட் ட்ரெயின் சொல்லுவோம் கூட்ஸ் ட்ரெயின் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த ட்ரெயின் மட்டுமே செல்லக்கூடியதுக்கான பிரத்யேக ட்ராக் வந்துட்டு டெவலப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரயில்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரீ மோர் டெடிக்கேட்டட் ஃப்ரெட் காரிடார் அட் த எஸ்டிமேட் காஸ்ட் ஆஃப் டூ பாயிண்ட் சிக்ஸ் லேக் குரோர் என்னென்ன ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹை டிராஃபிக் இருக்கிற ஒரு ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லி மும்பை அதே மாதிரி டெல்லி ஹவுரா இந்த ரூட்டில் வந்துட்டு உதாரணத்துக்கு பேசஞ்சர் ட்ரெயின் அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின்ஸ் பேசஞ்சர்ஸ் போகக்கூடிய ட்ரெயின் அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் மீன்ஸ் நம்ம நான் இங்கே பேசஞ்சர் மீன் பண்ணுறது வந்து அந்த ஸ்லோவாக போகக்கூடிய ட்ரெயின் மட்டும் இல்லை மக்கள் பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின் அதாவது எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் இல்லை மற்ற லோக்கல் ட்ரெயின் ஆகட்டும் அது ப்ளஸ் லாஜிஸ்டிக் அதாவது பொருட்களை வந்து பரிமாற்றத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ட்ரெயின் அதை வந்து கூட்ஸ் ட்ரெயின் சொல்லுவாங்க லாஜிஸ்டிக் ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லைனா ஃப்ரெட் ட்ரெயின் சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டுக்குமே வந்து ஒரே ட்ராக் தான் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய வழியிலேயே தான் இந்த லாஜிஸ்டிக்கும் போகுது அப்படின்னா இரண்டு பேத்துக்குமே சிரமம் இந்த லாஜிஸ்டிக்கையும் சரியாக வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு நூறு இடத்துக்கு சீக்கிரமாக மூவ் பண்ண முடியாது அதே மாதிரி பேசஞ்சர்ஸும் வந்து சில டைம் லாஜிஸ்டிக் ட்ரெயின் போகுது அப்படின்னா அந்த அதே ட்ராக்ல தான் இவங்களோட ட்ரெயினும் போகுதுன்னா இவங்க எதிர் வெயிட் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் ஒரு டெடிக்கேட்டட் ஃப்ரெட் காரிடார் வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது ஸோ இதை டெவலப் பண்ணுறனால என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒன்னொரு இடத்துக்கு ஃப்ரெட்டை கொஞ்சம் சீக்கிரமாகவே மூவ் பண்ணிடலாம் ஸோ அதனால் பெரிஷிங் ஒரு மாதிரி டெம்பரேச்சர் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஐட்டங்களை எல்லாமே வந்து சீக்கிரமாகவே வந்து மூவ் மூவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து நம்மக்கிட்ட வரும் இதை தான் வந்து இந்த மோர் ஃப்ரெட் காரிடார்ஸ் இந்த நியூஸ் வந்து வலியுறுத்துது ஓகே அடுத்தது இந்த நடுவில் இருக்க சென்ட்ரல் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்ஓஜி டெக்னாலஜி டு ரெடியூஸ் காஸ்ட் அதே மாதிரி மேக் ட்ராவல் குவைட்டர் ஃபார் ட்ராவலர்ஸ் ஸோ நம்ம யூஸ்வலாகவே தெரியும் ட்ரெயினில் பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் வந்து ஓராக வரும் ஸோ இந்த ஹெட் ஆன் ஜென்ரேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது இதை பற்றி முழுமையான விவரம் வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக படித்தோம்னா தெரியும் ஸோ சான்ஸ் கிடைச்சா இந்த ஹெட் ஆன் ஜென்ரேஷன் டெக்னாலஜியை பற்றி டீட்டெயில்டாக படிங்க படித்து என்ன இது என்ன டெக்னாலஜி எதென்ன பேஸ் பண்ண டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ இதன் மூலியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காஸ்ட்டும் குறையும் அதே மாதிரி சத்தம் அந்த இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த நாய்ஸுமே வந்துட்டு குறையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்த செய்தி பேஜ் நம்பர் செவனில் வந்திருக்கக்கூடிய செய்தி நேவி பிளான்ஸ் டு சீக் ரைஸ் இன் அ சேர் ஆஃப் டிஃபென்ஸ் பட்ஜெட் அதாவது டிஃபென்ஸுடைய பட்ஜெட்லேருந்து நேவிக்கு உண்டான அந்த பங்கை வந்து அதிகரிக்கிறதுக்குண்டான கோரிக்கையை வந்து நேவி வந்து வச்சுருக்கு ஓகே இந்த நியூஸ் தான் வந்து முக்கியமானது ஃபர்ஸ்ட் உமன் நேவல் அட்டாச்சி அதாவது இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் டிஃபென்ஸ் நேவல் அட்டாச்சி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விங் கமாண்டர் அஞ்சலி சிங் அப்படிங்கிறவங்க வந்து ஹேட் பிகம் த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் டு போஸ்ட் அஸ் அ மில்ட்ரி மிலிட்ரி டிப்ளமேட் அட் இந்தியன் மிஷன் அப்ராட் அப்போது ஃபர்ஸ்ட் மில் ஃபர்ஸ்ட் உமன் மிலிட்ரி டிப்ளமேட் யார் அப்படிங்கிற கேள்விகள் வந்து கேட்கப்படலாம் ஸோ யார் அப்படின்னா அஞ்சலி சிங் ஸோ ஃபர்ஸ்ட் மிலிட்ரி டிப்ளமேட் அட் இண்டியன் மிஷன் அப்ராட் வந்து அஞ்சலி சிங் ஓகே அதே மாதிரி இங்கே ஒரு பார்த்தோம் இங்கே ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு இந்த ஸ்கார்பினி சப்மரைன் கந்தாரி அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு அதாவது சப்மரைன் அந்த பே அந்த கந்தாரி அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சப்மரைன் ஏன் வந்து இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா டிஎன்பிசியில் எப்படி கே கேள்விகள் வந்து கேட்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு டிஃபென்ஸ் உபகரணத்தோட பேர் அது போர் கப்பலாக இருக்கலாம் இல்லை நீர்மூழ்கி கப்பலாக இருக்கலாம் இல்லைன்னா ஹெலிகாப்டராக இருக்கலாம் இல்லைன்னா ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான பேரை கொடுத்துட்டு இது வந்து என்ன உபகரணம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் உதாரணத்துக்கு அப்பாச்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரீசெண்டாக நியூஸில் இந்த அப்பாச்சிங்கிற போர் உபகரணம் வந்து என்ன வகையை சார்ந்தது ஹெலிகாப்டர் அதே மாதிரி போர் கப்பல் நீர்மூழ்கி கப்பல் அந்த மாதிரியான கேள்வி வந்து கேட்கலாம் ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்பாச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு மிலிட்ரி ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லி ஸோ அதே மாதிரி கந்தேரி அப்படிங்கிறது வந்து ஒரு சப்மரீன் சப்மரைனா நீர்மூழ்கி கப்பல் ஸோ கந்தேரி சப்மரின் ஓகே அடுத்து வந்து பேஜ் நம்பர் எயிட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு எடிட்டோரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் டெட்லி ஸ்ப்ரெட்

வேற மற்ற நோய்கள் வந்து ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு ஸோ அதனால இந்த மீசிலஸ் தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து பரவலாக போடக்கூடிய ஒன்று ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினேழு காட்டிலும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் முப்பது சதவீதம் வந்து மீசிலஸ் வந்து பரவி இருக்குது மீசிலஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு உண்டான மெயின் காரணம் என்ன அப்படின்னா வேக்சின் ஹெசிடசி இந்த வேக்சின் ஹெசிடசி அப்படின்னா என்ன அப்படின்னா தடுப்பூசி இருந்த போதிலும் மக்கள் வந்து இல்லை எனக்கு தடுப்பூசி வேணாம் அப்படின்னு ரிஃப்யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த வேக்சின் ஹெசிடசி ஸோ இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே டேட்டா எங்கே பரவலாக இருக்குது எந்த கண்ட்ரியில் இருக்குது ஆப்ரிக்கன் கண்ட்ரிலெவ்வளோ இருக்குது ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட இருக்குது மிஸ்ஸலஸ் அப்படின்னு சொல்லிடுற டேட்டா ஓகே இந்த செகண்ட் பேராகிராஃப் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு யூரோப்பியன் யூனியன் ரிப்போர்ட்டையும் அதாவது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸில் எடுத்த ரிப்போர்ட்டையும் இந்தியாவில் எடுத்த ரிப்போர்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணுது ஓகே யூரோப்பியன் யூனியன் எடுத்த ரிப்போர்ட்டில் என்ன தெரிய வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துட்டு இந்த தடுப்பூசியினால் பலன் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் பேர் வந்து இல்லை இது வந்து நாட் எஃபெக்டிவ் இதை வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சதவீத மக்கள் வந்து இது வந்து எஃபெக்டிவாக இல்லை இந்த ஊசியினால் பின்விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி இந்தியாவில் பார்க்கும்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து வெறும் நாற்பத்தி ஐந்து சதவீத குழந்தைகளுக்கு வந்து இந்த வேக்சின் ஊசியே வந்து போடப்படலை நாற்பத்தி ஐந்து சதவீதம் வேக்சின் ஊசியே போடப்படலை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதவீதம் வந்து என்னென்னா இந்த வேக்சின் ஊசி போட்டால் நமக்கு சைடு எஃபெக்ட் வருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இன்னுமே இருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் வந்து இல்லை எங்களால் போடவே முடியாது போட்டால் இதனால் சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இதுதான் வேக்சின் ஹெசிட்டஸி அதாவது பதினோரு சதவீதம் மக்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது பட் ஆனால் போட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்குண்டான மெயின் காரணம் என்ன ஏன் வந்து மக்கள் இந்த தவறான புரிதலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்இன்ஃபர்மேஷன் தான் வேக்சினுடைய டிஸ்இன்ஃபர்மேஷன் அதாவது இப்போ இருக்கக்கூடிய சமூக ஊடகம் அதாவது ஃபேஸ்புக் அதே மாதிரி சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் இதில் வந்து தவறான க இன்ஃபர்மேஷன் வந்து பரப்பப்படுறதுனால மக்களுக்கு வந்து இந்த வேக்சின் தடுப்பூசியின் மேலான அந்த பயம் வந்து அதிகரிக்கிறனால மக்கள் வந்து போடுவதில்லை அப்படிங்கிற கன்க்ளூஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து டு மேக் ஷோர் தவறான விவரங்கள் வந்து பரவ பரவுவதை வந்து தடுக்கணும் அதே மாதிரி ஃபேஸ்புக்கு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ரெடியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து பரவாமல் தடுப்பதற்கு ஃபேஸ்புக் வந்து ரெடியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் திஸ் மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் எங்களுடைய என்ட்ரி ஆப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பதிவிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பருங்க தேங்க்யூ ஸோ மச்